ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஹலோ சிட்டியின் சினி உலா. முதல் நியூஸே கொஞ்சம் குதூகலமான நியூஸ் தாங்க. கேஜிஎஃப்னு ஒரு படங்க, அது கர்நாடகாவில் எடுத்தாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்துருக்குறாங்க. காரணம் அந்த ஆர்ட் டைரக்டருடைய வித்தைகள் தான். 65 கோடி ரூபாய்க்கு பார்ட் 1 எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 200 கோடிக்கு மேலே பட்ஜெட்லாம் போட்டு பார்ட் 2 எடுத்துருக்குறாங்க. இது 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம நிறைய நிகழ்ச்சியில் பல தடவை சொல்லியிருப்போம். இதை குறித்து ஒரு புது நியூஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆம்பாலா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு புது விதமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட்டையும் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த பார்ட் 2 படத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில், அதாவது கேஜிஎஃப் இருந்த காலகட்டத்தில், இந்த வில்லன் உண்மையாலுமே வாழ்ந்துருக்கிறாரு. அந்த வில்லன் யார் அழித்தாங்க, எப்படி அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான காட்சி இதில் இருக்கும். அந்த காட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன் இதில் நடிச்சிருந்தாங்க. அவங்க யாருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வகையில் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பார்ட் 1ல பார்க்காத மிக முக்கியமான சீன்ஸ்லாம் இதில் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த யஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய வாய்ஸ் வந்து பாகுபலியில் பிரபாஸு கொடுத்தவர் தான் பார்ட் 1க்கும் கொடுத்துருப்பாரு. பார்ட் 2ல யஷ்ஷே கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். யஷ்ஷும் டப்பிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெமோவாக பார்க்கும்போது அவரால் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேச முடியல, ஆனால் நல்லா தான் பேசுகிறாரு. உச்சரிப்பு சரியில்லாத காரணத்தினால நமக்கு அயன் மேலே விஜய் சேதுபதி வாய்ஸ் போட்டு கொலர்படி பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால திரும்பவும் அந்த பிரபாஸுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு இல்லையா. அதே மாதிரி கேஜிஎஃப்ல பார்ட் 1க்கு வாய்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அவரே தான் பார்ட் 2க்கும் வாய்ஸ் கொடுக்க போகிறாராம். அதே மாதிரி முக்கியமான பிரபலங்களுக்கு எல்லாருக்குமே, ஹாலிவுட் படத்துக்கு யாரெல்லாம் வந்து டப்பிங் பண்ணுவாங்களோ அந்த ஆட்களை வச்சு தான் இதில் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜூலை 16ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் சியான் விக்ரம பற்றின நியூஸ் தாங்க இது. சியான் விக்ரம் அவர்கள் இப்போ ஒரு கோப்ரா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 7-8 கெட்டப்பில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் பார்த்தோம். இந்த படத்துக்கு ட்ரெய்லரும் வந்துச்சு. ட்ரெய்லரில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் தெரிய வந்ததுங்க, அதாவது அண்ணன் தம்பி இதில் வந்து யாரோ ஒருத்தர் தான் கொலையாளியாக இருக்கிறாரு, ஒருத்தர் கணக்கு வாத்தியாராகவும் இருக்கிறாரு. இந்த வகையில் அந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. கணக்கை வச்சு, அதுவும் மேத்தமெட்டிக்கை வச்சே ஒரு சிலர் கொலை பண்ணுறாங்க. இது சயின்டிஃபிக்காக இருக்குது, இது புது விதமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆள் தான் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே உருவத்தில் இருக்கிறதால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் ஒருத்தர் வந்து நிறைய கெட்டப் போடுவார், அதாவது கொலை பண்ணுறதுக்காக நிறைய கெட்டப்புகள்லாம் போடுவார். அப்படி தான் வந்து இந்த 5-6 கெட்டப் இந்த படத்துக்குள்ளேயும் வருது. சரி, இந்த படத்தை ஒரு வழியாக முடிக்க போகிறாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு கார்த்திக் சுப்புராஜ் கூட இவர் இணையிறாரு, நம்ம விக்ரம் அவர்கள். சரி, விக்ரம் அவர்களுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு வில்லன் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கர்நாடகாவுக்கு போகிறாங்க. சிவராஜ்குமாரை கூப்பிட்றாங்க. சரி, அவரும் கால் ஷீட் என்னால் கிடைக்கல, நான் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாரு. சரி, இதுக்கு வந்து இன்னொரு ஒரு காரணமும் சொல்லப்படுது. இவர் வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய ஹீரோ. சரி, அப்பேற்பட்ட ஹீரோவை கூப்பிட்டு வந்து இங்கே வில்லன் கேரக்டரில் அதுவும் ஒரு சின்ன சீனை நடிக்க வச்சா எப்படி இருக்கும், அதனால தான் அவரே வரலன்னு விலகிட்டார். வேற ஒரு காரணத்தை சொல்லி அவர் விலகிட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, இவங்கெல்லாம் அந்த வில்லனாக கண்ணுக்கு தெரியும், நீ கர்நாடகா போய் கூப்பிட்டு வரியா. ஏன், நம்ம விஜய் சேதுபதியாக இருக்கிறாரு, மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவருடைய மவுஸ் வேறு லெவல் எகிரிச்சு, வேறு வேறு லாங்குவேஜ்லேருந்துலாம் விஜய் சேதுபதியை கூப்பிட்றாங்க, நீங்கள் என்னடா சியான் கூட நடிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து சியான் விக்ரமுக்கும் இந்த விஜய் சேதுபதி அவர்களை ரெஃபர் பண்ணிட்டு வராங்களாம். அடுத்த நியூஸுக்கு போகலாம். மீரா எனும் சூப்பர் மாடலுங்க. மீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கொஞ்சம் டஸ்கி கலரில் தான் இருப்பாங்க, நம்ம தமிழகத்தை மண் சார்ந்த கலர் அப்படின்னே சொல்லலாம். சரி, நிறத்தை பற்றி இவங்க யாருமே விமர்சனம் பண்ணலைங்க. ஆனால் இவங்க பிக்பாஸ்குள்ளே வராங்க. பிக்பாஸ்குள்ளே வந்த உடனே நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணுறது, தவறாக நிறையில வந்து சித்தரிக்கிறது, அதாவது சேரன் அவர்கள் கூட என்னை இங்கே தொட்டாங்க அங்கே தொட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இமேஜே காலி பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்கும்பொழுதும் சக கண்டஸ்டண்ட்டு கூட இவங்களால் சகஜமாக பழக முடியல, நிறைய சண்டை சச்சரவு. அதே மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் வந்துட்டோம், ஒரு நிறைய படங்கள்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்த நிலையில் ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கல. அதனால் இவங்களை எப்படியாச்சும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியாச்சும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களையும் சூர்யா அவர்களையும் தரம் தாழ்ந்த முறையில் விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களை விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுடைய மனைவிகளையும் தரந்தாழ்ந்த முறையில் விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணிவிட்டு, நான் வந்து பாம்பே போகிறேன்ப்பா, அங்கே போயிட்டு ஹிந்தி படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே யாரும் கூப்பிடல, இவங்களாம் போய் சொல்லிட்டு அங்கே போனாங்க. இந்த வகையில் தன்னைத்தானே சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இவங்க வெளியே வந்த உடனே நிறைய சர்ச்சைகள் உரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இவங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே இவங்களை நிறைய விமர்சனத்துக்குள்ளாக்கவும் பட்டாங்க. இந்த வகையில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய சுயசரிதை, அதாவது நான் ஃபீல்டுக்கு வரும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்,
என்னென்ன துன்பங்களை அனுபவித்தேன், யார் யாரெல்லாம் என்னை வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய துடித்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்துக்கு டைட்டிலு மீரா எனும் தமிழ் செல்வி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். இதை சீக்கிரம் நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இவங்க வந்து வாயுதார் தான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இவங்க இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கதையெல்லாம் எழுதி இந்த படத்தை வேறு எடுக்க போகிறாங்களாம். இதுக்கு ஃபஸ்ட் லுக் வேறு எடுத்துருக்குறாங்க. இந்தா ஏ இந்தா அப்படிங்கிற மாதிரி படுத்த மெனிக்கு உக்காந்த மெனிக்கெலாம் கொஞ்சம் ஹாட்டாகவே ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிக்கலாம். அதுதான் கிடையாது, சும்மா எலி குஞ்சிக்கு தாடி முளைச்ச மாதிரி ஒரு நபர், அவர் தான் வந்து இவருடைய காதலனா. இவங்க நிறைய வந்து வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவாங்க ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு புதுசாக டான்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கவே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரி, அந்த நபர் தான் அந்த வீடியோவில் இருக்கார் இல்லையா, அந்த நபர் தான் இந்த ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. போஸ்ட் பண்ணிவிட்டு மீரா எனும் தமிழ்ச்செல்வி வந்து மிக உருக்கமான ஒரு கதை, இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வசனம் வீர வசனம்லாம் எழுதியிருந்தார். இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் கண்டுக்க கூட இல்லைங்க. அடுத்த செய்திக்கு போகலாம். ஸ்ருதி ஹாசன் அப்படின்ட்டு தமிழில் சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இந்தியிலேருந்து ஒரு கால் வருது, ஏமா தமிழில் நல்லா பண்ணிக்கிட்டு வர, நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் ஆடுற, பார்க்க ஓரளவுக்கு ஹிந்தி நடிகை மாதிரி இருக்கிற, வா எங்க ரெண்டு படம் நடிகை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த படங்களும் சுமாராக ஓட ஆரம்பிக்கிறதால தொடர்ந்து படங்கள் நடிக்க போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தரை லவ் பண்ணிடுறாங்க. சரி, காதல் முத்தி என்ன ஆகுது அப்படின்னா, பட வாய்ப்பை அப்படியே நிறுத்திட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. லிவிங் டுகெதர் ரெண்டு பேரும் இருந்தாங்க. இருந்த ஒரு 2-3 மாதம் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. குடிக்கிறதுன்னு, சாப்பிட்றதுன்னு, ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு, வெளியே சுற்றுறதுன்னு, இது எல்லாத்தையும் புகைப்படங்களாக எடுத்து வெளியிடுவாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த 90s kid வந்து யாரோ வயிறு எரிஞ்சிட்டாங்க பொழுது. அந்த காதல் அதோட ஊற்றி மூடிச்சு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்ததுக்கப்புறமா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டு போதைக்கு அடிமையாகவும் ஆகுறாங்க. உடம்பும் ஓரளவுக்கு வெயிட் போட்டுடுறாங்க. சரி, பட வாய்ப்புகளும் கையை விட்டு நழுவுது. உடனே சுதாரிச்சிக்கிறாங்க, இதுதான் நம்ம டைம், இதை விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிம்முக்கு போகிறாங்க, ஃபிட்னஸ் ஆகுறாங்க, திரும்பவும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. சரி, பேண்டமிக் பீரியடுக்கு அப்புறமா தெலுங்கில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருந்தாங்க. அந்த படம் பேர் தான் கிராக். கிராக் படத்தில் இவங்களை ஹீரோயினாக சேர்க்குறாங்க. ரவி தேஜாவுக்கும் ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல படம் வந்து கிடச்சிருக்குது. இது வரைக்கும் ஒரு தோல்வி படங்களை தான் கொடுத்துக்கிட்டு வந்தார். சரி, கிராக் படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினும் சேர்க்குறாங்க. நல்ல தாராளமயமாக நிறைய தாராங்களும் காட்டுறாங்க. இந்த படம் வெற்றியும் அடையுது. சரி, வெற்றி அடைஞ்ச சூட்டோட சூடாக இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் உடனே தெலுங்குலேருந்து திரையரங்கு உரிமையாளர்கள் ஒன்று சொல்கிறாங்க, ஏன்பா இந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் வேறு எந்த படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறது கிட்ட இந்த படம் தான் கொஞ்ச நாளுக்கு ஓடும், அதே மாதிரி இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதை விட்டு டப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அதே ஐடியாவை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மொதல் வந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஸ்ருதி ஹாசனுடைய பூர்வீகம் தமிழ்நாடு, அதேமாரி அவங்க ஓரளவுக்கு பரிச்சயமான ஆளும் கூட, அதனால் தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம டப் பண்ணி வெளியிடுவோம், இந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா நம்ம மலையாளத்தில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட குழுவினர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். சூர்யாவை புறந்தள்ளும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சன் பிக்சர்ஸ் வந்து விஜய் அவருடைய 65வது படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு வீடியோலாம் பிரம்மாண்டமாக விட்டுருந்தாங்கப்பா. இயக்குனரும் சன் பிக்சர்ஸினுடைய உரிமையாளரும் வந்து கை கொடுத்துக்கிற மாதிரியும், விஜய் அவர்கள் நடுவில் வர மாதிரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நியூஸை அப்டேட்டையும் கொடுத்தாங்க. இந்த வகையில் சூர்யா அவருடைய 40வது படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை கண்டுக்க கூட இல்லைங்க. அதே மாதிரி மாஸ்டர் படத்தினுடைய உரிமத்தையும் இவங்க தான் வாங்குறாங்க, சேட்டலைட் உரிமத்தை வாங்குறாங்க. இவங்க வாங்கின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்துலேருந்து டீசர் ட்ரைலர் ஒரு ஒரு அப்டேட்டும் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்டார் காஸ்டிங்க்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு வரவேற்பும் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு விளம்பரமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சூர்யா படத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யலை. காரணம் என்னென்னா, சத்யராஜ் வந்து இவர் கூட சேர்ந்து நடிக்கிறார், மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங் தான். இதை பற்றி நீங்கள் ஏன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு கோபமும் அவரை தூண்டிவிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இவர் இப்போ நடிக்க போகிற படத்தில் 5 கெட்டப்பில் நடிக்கிறாராம். அதில் ஒரு கெட்டப் பாலிட்டிஷியன் கெட்டப் அங்கே. இந்த பாலிட்டிஷியன் கெட்டப் நடிக்க போகிறத வந்து சமூக வலைதளத்தில் யாரோ லீக் பண்ணிட்டாங்க. இந்த கதாபாத்திரம் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு அந்த வடிவமைப்பையே லீக் பண்ணிட்டாலும் சூர்யா ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாராம். எங்க தெரிஞ்சு போச்சுங்க, திரும்ப திரும்ப இதே நடிக்க சொல்லாதீங்க, மக்களுக்கு தெரிஞ்சதே திரும்ப அது ஸ்க்ரீனில் வரும்போது அந்த அளவுக்கு ஒரு உந்துதலாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. அது வேறு அது சிஎம் கேரக்டர் வரீங்க, எனக்குலாம் சிஎம் கேரக்டர் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை எடுக்க சொல்லிட்டு வேற ஒரு கேரக்டரை எழுத சொல்லியிருக்கிறாராம். அதே ஒரு டென்ஷனில் டேரக்டர் அவரும் ஒரு கேரக்டரை எழுதிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்பாடா பரவாயில்ல, பல பிரச்சனைக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்திருக்குது, ஆனால் ஸ்க்ரீனில் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குழப்பத்தில் இருக்கிறாராம் சூர்யா அவர்கள்.
சிம்பு அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரியே தனக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாம் கெடுத்துக்கிட்டதே இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக பட வாய்ப்பு வரும், கால் சீட்டும் கொடுத்துருவார். ஷூட்டிங் 8 மணிக்குன்னு சொல்லுவாங்க, தலைவர் 10 மணிக்கு தான் ஹாயாக போவார். அதே மாதிரி 10 நாள் கால் ஷீட் கொடுக்குறாரு அப்படின்னா 8 நாள் தாங்க நடிக்க வருவார், மீதி 2 நாள் எங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போயிடுவார், இல்லை பெங்களூருக்கு சுற்றுப்பயணம் போயிடுவார். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, சிம்பு அவர்கள் யாரும் படம் தயாரிக்கவே கூடாது, அப்படி தயாரிச்சிங்கன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதால் யாரும் கதை சொல்லக்கூட முன் வரலை. சரி, இதில் அப்செட் ஆன சிம்பு அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார், நண்பர்கள் கூட ஊர் ஊராக சுத்தமும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலையில் தான் வீங்கிட்டார் பெருசாக. சரி, இப்போயாச்சும் பட வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்க நேரத்தில் மாநாடு அப்படிங்கிற படத்தில் கம்மிட் ஆகிறாரு, ஈஸ்வரன் அப்படிங்கிற படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவாகுது. சரி, படங்கள் வந்து அடுத்தடுத்து வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைமில் வீட்டுக்குள்ளே ஓடுறாருப்பா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இந்த படமும் எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ தான் ரசிகர்கள் எல்லாம் வந்து வெளியே வராங்கப்பா, ஈசல் புத்துலேருந்து ஈசல் வர மாதிரி சமூக வலைதளத்தில் எல்லோரும் பாராட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் உணர்றாரு, பரவாயில்லப்பா, இத்தனை வருஷம் நம்ம வந்து படமே நடிக்கலை, ரசிகர்களுக்காக நம்ம எந்த ஒரு வீடியோவும் வெளியிடலை, ரசிகர்களை பற்றி நான் கவலை கூட பட்டது கிடையாது, ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற படத்துக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மாஸ்டர்ன்ற ஒரு பெரிய படத்து கூட என்னுடைய படம் வந்து வெளியாச்சு, அந்த அளவுக்கு மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்ச நேரத்தில் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்காச்சும் இந்த படத்துக்கு வரவேற்பு கிடச்சிருக்குது, இது எல்லாத்துக்கும் ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டுறாரு. இந்த வகையில் இவருடைய பிறந்தநாள் வருதுங்க, பிப்ரவரி 3ஆம் தேதி, அதனால் இவர் வெளியூருக்கு போகிறாராம். ஸோ எந்த ஒரு ரசிகரும் வந்து என் வீட்டு முன்னாடி காத்திருந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காதீங்க, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நீங்கள் ஏமாற்றம் அடையிறது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், அதனால் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி யாரும் வீட்டுக்கு வராதிங்க, என்னை தேடி எங்கேயும் வராதிங்க, நான் வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் மாநாடு படத்தையும் வந்து என்னுடைய பிறந்தநாள் அப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த மாநாடு படத்தினுடைய டீசர் வெளியாகும், அப்போ எல்லாம் வீட்டில் உட்காந்து கண்டு கழிங்கப்பா, யாரும் என்னை தேடி வெளியில் வராதிங்க, இந்த பிறந்தநாளை கொண்டாடாதீங்க, என்னுடைய கட் அவுட்டுக்கு ஃபோட்டோ யாரும் பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, பட்டாசு வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க, என்னுடைய மாநாடு படத்தினுடைய டீசர் தான் உங்களுக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்த உடனே தேம்பி தேம்பி ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம் சிம்பு அவருடைய ரசிகர்கள். நம்ம நிகழ்ச்சியில் ரீசெண்ட் அப்டேட் பல தகவலை விரிவாக பார்த்தோம். மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் சேஜே ஜெரி.